தேசத்தின் நம்பிக்கை தொலைக்காட்சியில். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பள்ளி நிகழ்ச்சிகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. உங்கள் பள்ளி நிகழ்ச்சிகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய அணுகவும் 7448 6789. வரதட்சணை கேட்டு மனைவியை மண்ணெண்ணை ஊற்றி எரித்து கொலை செய்த கணவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தேனி மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி கீதா தீர்ப்பு வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருஷநாடு அருகே குமணன் தொழுவைச் சேர்ந்த குமார் என்பவர் சொந்தமாக சலூன் கடை வைத்து நடத்த தனது மனைவி பாண்டீஸ்வரியிடம் அடிக்கடி தாய் வீட்டில் வரதட்சணை வாங்கி வரச் சொல்லி தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 29/5/2017 மீண்டும் குடிபோதையில் குமார் தனது மனைவி பாண்டீஸ்வரியிடம் வரதட்சணை வாங்கி வரச் சொல்லி தகராறு செய்துள்ளார். மனைவி பாண்டீஸ்வரி மறுக்கவே ஆத்திரமடைந்த குமார் தனது மனைவி பாண்டீஸ்வரியை கொலை செய்யும் நோக்கோடு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள பாண்டீஸ்வரியிடம் நடைபெற்ற விசாரணையில் பாண்டீஸ்வரி அளித்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் குமாரை மயிலாடும்பாறை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்த நிலையில் இவ்வழக்கு தேனி மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் 2017 முதல் நடைபெற்று வந்தது. வழக்கின் இறுதி விசாரணை நடைபெற்றதில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் மேலும் 21,000 ரூபாய் அபராதமும் கட்டத்தவறினால் மேலும் 1 வருடம் 6 மாதம் 10 நாள் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி கீதா தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி குமார் தேனி மாவட்ட மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.